இலங்கையின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச ஆதரவினை இழந்துள்ள இலங்கை. இலங்கையை விட்டு குடும்பத்துடன் வெளியேறும் நிறுவனங்களின் தலைவர்கள். வார இறுதி கடமைகளில் இருந்து விலக மின்சார சபை தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் தீர்மானம். May 9 வன்முறையின் பின்னர் முதன்முதலாக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட மஹிந்த. கண்ணீர் புகை குண்டுகள் தொடர்பில் தகவல் வழங்க போலீஸ் மா அதிபர் மறுப்பு. ஜெனிவாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். இலங்கை தொடர்பில் ரஷ்யா ஏர்லைன் விடுத்த முக்கிய அறிவிப்பு. மனைவியை கொலை செய்த கணவன் தலைமறைவு. வெளிநாட்டு பணவரவு இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தகவல். இன்றைய நாளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கை சர்வதேச ஆதரவினை இழந்துள்ளதாக முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் அண்மையில் நடாத்தப்பட்ட வாக்கெடுப்பில் இலங்கைக்கு கிடைத்த வாக்குகளின் மூலமாக இது நிரூபணமாகியுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சமிஜைகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீண்ட நாட்களாக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படாமை அண்மைய மக்களின் பிரச்சினைகள் என்பன குறித்து துரித கதியில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் கோரியுள்ளார். இலங்கையை கட்டியெழுப்புவதில் உலக நாடுகளை பங்குதாரர்களாக இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் கரு ஜெயசூரிய டுவிட்டர் பதிவொன்றின் மூலமாக தெரிவித்துள்ளார். இலங்கையிலுள்ள பல நிறுவனங்களின் உரிமையாளர்கள் குடும்பத்துடன் வெளிநாடுகளில் குடியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்த நிறுவனங்களால் தமது செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலையிலேயே அவர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அத்துடன் மற்றொரு குழுவும் வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாடு செல்வதற்கு முன்னர் இந்த நாட்டில் உள்ள சொத்துக்களை விற்க முயற்சித்த போதிலும் கொள்வனவு செய்பவர்களை கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளமையினால் அது பிரச்சினையாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆபத்து ஏற்படக்கூடிய மற்றும் வார இறுதி கடமைகளில் இருந்து விலகியிருக்க இலங்கை மின்சார சபை தொழில்நுட்ப பொறியியலாளர் மற்றும் அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. இலங்கை மின்சார சபை தொழில்நுட்ப பொறியியலாளர் மற்றும் அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் ஏஜியு நிஷாந்த் இதனை தெரிவித்துள்ளார். மோசமான நிதி நிலைமையின் அடிப்படையில் அத்தியாவசிய கடமைகளை மேற்கொள்ளுமாறு நிர்வாகத்தினால் பிரயோகிக்கப்படும் அழுத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. May 9 பிறகு பொதுக்கூட்டம் ஒன்றில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பங்கேற்றுள்ளார். ஒன்றாக எழுவோம், களத்துறையில் இருந்து ஆரம்பிப்போம் என்ற துணைப்பொருளில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை ஏற்பாடு செய்திருந்த பொதுக்கூட்டம் இன்று நடைபெற்றுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித அபே குணவர்த்தனவின் களத்துறை மாவட்ட ஒருங்கிணைப்பு அலுவலக வளாகத்தில் இந்த கூட்டம் இடம்பெற்றுள்ளது. இதற்கு முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ச தலைமை தாங்கியுள்ளார். இந்த நிகழ்வில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன உள்ளிட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் ஆதரவாளர்களும் இதில் கலந்து கொண்டுள்ளனர். போலீஸ் திணைக்களத்தின் வசமுள்ள கண்ணீர் புகை குண்டுகளின் உற்பத்தி மற்றும் காலவாதியாகும் திகதி தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக போலீஸ் மா அதிபர் மறுப்பு தெரிவித்துள்ளார். சமூக ஆர்வலரும் இளம் ஊடகவியலாளருமான தரிந்து ஜெயவர்தன தகவல் அறியும் ஆணைக்குழுவின் ஊடாக இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் வசமுள்ள கண்ணீர் புகை குண்டுகளின் உற்பத்தி மற்றும் காலாவதி திகதி தொடர்பான தகவல்களை வழங்குமாறு போலீஸ் திணைக்களத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தார். கடந்த மாதம் ஆரம்பத்தில் போலீஸ் மா அதிபரிடம் இது தொடர்பான கோரிக்கை விடுக்கப்பட்ட போது இலங்கையில் சகல போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் இது தொடர்பான தகவல்களை போலீஸ் தலைமையகத்துக்கு அனுப்புமாறு போலீஸ் மா அதிபர் சுற்று நிருபம் ஒன்றை அனுப்பியிருந்தார். அதன் பிரகாரம் கடந்த செப்டம்பர் 17 தகவல் அறியும் ஆணைக்குழு முன்னிலையில் பிரசன்னமான போலீஸ் நடவடிக்கை தலைமையகத்தின் பணிப்பாளர் குறித்த தகவலை 10 நாட்களுக்குள் வழங்குவதாகவும் ஆணைக்குழு முன்னிலையில் உறுதியளித்துள்ளார். எனினும் வெள்ளிக்கிழமை இது தொடர்பான விசாரணை நடைபெற்ற போலீஸ் சட்டப்பிரிவின் பணிப்பாளரான போலீஸ் பரிசோதகர் ஒருவர் குறித்த தகவல்களை வழங்குவது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் குறித்த தகவல்களை வழங்க போலீஸ் மா அதிபர் மறுப்பு தெரிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். போலீஸ் உத்தியோகத்தர்களின் மாறுபட்ட கருத்துக்கள் குறித்தும் அதிருப்தி தெரிவித்துள்ள தகவல் அறியும் ஆணைக்குழு இது தொடர்பில் விரிவான விளக்கம் ஒன்றை வழங்குமாறு போலீஸ் மா அதிபருக்கு அறிவித்தல் அனுப்பியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் கடந்த 6 நிறைவேற்றப்பட்ட இலங்கை தொடர்பான தீர்மானத்தின்படி வெளிநாடுகளில் 58 இலங்கை ராணுவ அதிகாரிகளை கைது செய்வதற்கான சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதன்படி ராணுவ அதிகாரிகளின் பட்டியல் தொடர்பான பிரேரணையை 31 நாடுகளுக்கு அனுப்ப ஜெனிவா மனித உரிமைகள் பேரவை நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 6 மனித உரிமைகள் மாநாட்டில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த பிரேரணைக்கு ஆதரவாக 20 நாடுகள் வாக்களித்துள்ளன. இந்நிலையில் அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, நெதர்லாந்து, பிரான்ஸ், ஆர்மேனியா, பின்லாந்து,
உக்ரைன், லித்வேனியா, அர்ஜென்டினா, மெக்சிகோ, செக் குடியரசு, லக்சம்பர்க், மலாவி, வடக்கு மாசிடோனியா, மார்டினிக்ரோ உள்ளிட்ட 20 நாடுகள் இவ்வாறு வாக்களித்துள்ளன. எனவே பாகிஸ்தான், சீனா, கியூபா, உஸ்பெகிஸ்தான், வெனிசுலா, பொலிவியா மற்றும் எரித்ரியா ஆகிய நாடுகள் இலங்கைக்கு ஆதரவாக தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்துள்ளன. இந்தியா, ஜப்பான், நேபாளம், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார், லிபியா மற்றும் இந்தோனேஷியா உள்ளிட்ட 20 நாடுகள் வாக்களிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் நேஷனல் ஏர்லைன் ஏரோஃபிளைட் இன்றைய தினம் முதல் வாரத்துக்கு 2 விமானங்களை இலங்கைக்கு இயங்கும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அஷூர் ஏர் விமான நிறுவனத்துக்கு நவம்பர் தொடக்கத்தில் இருந்து வாரத்துக்கு 4 விமானங்களை இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த முன்னேற்றமானது ரஷ்யாவிலிருந்து இலங்கைக்கான சுற்றுலா பயணிகளின் வருகையை கணிசமாக அதிகரிக்கும் என்றும், இலங்கையில் உள்ள ரஷ்ய தூதரகம் மற்றும் ரஷ்யாவில் உள்ள இலங்கை தூதரகத்தின் முயற்சிகளுக்கு நன்றி தெரிவிப்பதாக கரின் பெர்னாண்டோ டுவிட்டர் மூலமாக மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு காத்தான்குடி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஆரியம்பதி மாவிலாங்கதுறையில் மனைவி கணவனால் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆரியம்பதி மாவிலாங்கதுறையில் 7 பிள்ளைகளின் ராமன் சோதிமலர் என்ற 62 வயதுடைய தாயாரி இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். படுகொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் 65 வயதுடைய கணவன் தலைமறைவாகியுள்ளதாகவும் காத்தான்குடி காவல் நிலைய குற்றத்தடுப்பு பொறுப்பதிகாரி AS ரஹீம் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்துக்கு விரைந்த மட்டக்களப்பு மாவட்ட பதில் நீதவான் எஸ் தியாகேஸ்வரன் சடலத்தை பார்வையிட்டு விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார். காத்தான்குடி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இலங்கைக்கு வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர் அனுப்பும் பணம் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் 325 மில்லியன் டாலர்களாக இருந்த வெளிநாட்டு பணியாளர்கள் அனுப்பிய பணம் கடந்த செப்டம்பர் மாதத்தில் 359.3 மில்லியன் டாலர்களாக அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மேலும் இவ்வருடத்தின் ஜனவரி முதல் செப்டம்பர் வரையில் வெளிநாட்டு பணியாளர்கள் அனுப்பிய பணம் 2574.1 பில்லியன் டாலர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய வங்கி அறிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். ஊவா, கிழக்கு மற்றும் வடபத்திய மாகாணங்களிலும் சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழையுடன் பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் இலங்கையின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழ்நாடு ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.